நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். நல்ல உறவில் படிப்படியாக முறைப்படி வந்த சுகப்பிரசவம் ஸ்டாலின் என்று சொன்னால் கள்ள உறவில் குறைப்பிரசவமாக பிறந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. திமுகவின் ராஜாவை கண்டிக்கின்றோம். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தரம் தாழ்ந்தும் கொச்சைப்படுத்தியும் பேசியதாக அவர் மீது பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளன. சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த ஆர் ராசா எடப்பாடி பழனிசாமி குறித்து மிகவும் தரம் தாழ்ந்த வகையில் பேசியதாக கூறப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு முன்பு வேறொரு திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசும்போதும் ஆர் ராசா இதேபோல் பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் பல இடங்களில் கண்டன போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ஆர் ராசா கூறும்போது, நான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரின் அரசியல் பயணத்தை உருவகப்படுத்தி பேசினேனே தவிர முதலமைச்சரை கொச்சைப்படுத்தி பேசவில்லை என விளக்கம் கூறினார். ஆனால் அவரின் விளக்கம் ஏற்கப்பட்டதாக தெரியவில்லை. தொடர்ந்து அதிமுகவின் மகளிர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு முன்பும் திமுக நட்சத்திர பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறப்பட்டது. திமுக பேச்சாளர்கள் பிறரை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுகின்றனர் என சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் எழுந்த நிலையில் திமுக மகளிர் அணி தலைவர் கனிமொழி திமுக தலைவர்கள் கண்ணியம் தவறாமல் நடக்க வேண்டும் என தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருந்தார். மேலும் பல அரசியல் கட்சிகள் ஆர் ராசாவின் பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இதனால் திமுக தலைமை அதை கண்டிக்கவில்லை என்கின்ற கருத்து பரவலாக எழுந்த நிலையில் கண்ணியம் குறைவான பேச்சுக்களை திமுக எப்போதும் ஏற்காது என ஸ்டாலின் தனது ட்விட்டரில் அறிக்கை மூலமாக தெரிவித்துள்ளார். அதில், கட்சி உறுப்பினர்கள் மக்களிடம் பிரச்சாரம் செய்யும் போது நமது கட்சியின் மரபையும் மாண்பையும் மனதில் வைத்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிக்கு முன் வெற்றிக்கான பாதை முக்கியமானது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என கூறினார். ராஜா இவ்வாறு கோபப்பட்டு பேசுவது முதன்முறை அல்ல. பெரம்பூரில் திமுக சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக தொண்டர் ஒருவர் ஆ ராசா வாழ்க என முழக்கமிட்டார். அப்போது பேசிக் கொண்டிருந்த போது இடையூறு செய்ததால் ஆத்திரமடைந்த ஆ ராசா, யாருடாவன் அந்த நாயை தூக்கி வெளியே போடுங்க என கூறியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆ ராசா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலகம் செய்ய தூண்டுதல், ஆபாசமாக பேசுதல், தேர்தல் விதிமீறல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திருவொற்றியூரில் பிரச்சாரம் செய்த முதல்வர் தன் தாயை இழிவுபடுத்தி ராசா பேசிவிட்டார் என பிரச்சாரத்தின் இடையில் கண் கலங்கியது குறிப்பிடத்தக்கது. இதை பேசக்கூடாதோ வந்தேன். என் தாய்மார்கள் பார்த்தனால பேசுறேன்.